हलो व्यूवर्स ने नम्बर पार्ट वन पातम इनकी पार्ट टूव नम्बर याफा मेहंदी स्टूडियोवो ओनर सब्मिट पड़पर वाँ पाकल वीडियो स्किपा कड़सि वाक पांग अटैच पड़ी ब्लू पर्स नहीं पात एंजॉय पड़ो वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर कवरेज याफा मेहंदी स्टूडियो लोकेटेड नियर एक्सप्रेस अवेन्यू मॉल वांगोड फाउंडर्स जस्ट इतना हलो गैस हाय सो वालेकुम सलाम सो இந்த யாஃபா மேந்தி ஸ்டுடியோ உங்களோட இது என்ன ஒரு ப்ரீஃபிங் கொடுங்க என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்றீங்க என்னென்ன மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஐ மீன் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் கொடுக்குறீங்க லைக் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சோ யாஃபா மேந்தி ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் அந்த பேர்னால என்ன அப்படி நிறைய பேருக்கு டவுட் வரும் சோ யாஃபா அப்படினால யாக்குப் பாத்தமா சோ அதுதான் யாஃபா மேந்தி ஸ்டுடியோ யாஃபா மேந்தி ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா 2014 ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க स्टूडियो स्टार्ट पड़े फर्स्ट याफा मेहंदी स्टार्ट पड़ो 2014 आफ्टर माय फर्स्ट सन फाइव मंथ्स ओके फाइन नम बिजनेस पैशन अब पैशन नम फुल टाइम स्टार्ट पड़े स्टार्टेड दिस बिजनेस सो अपोर्ट स्टार्ट पड़ी इनको ना स्टूडियो कॉन्सेप्ट पाती स्टूडियो फर्स्ट स्टूडियो 2016 नुम पक ओपन पड़ो स्टूडियो कॉन्सेप्ट इट्स कंप्लीटली माय हस्बैंड विश सो वीडा नम लैशेस नेल्स फॉर अदर थिंग्स तनि तनिया विषय मेहंदी को स्टूडियो बिकॉज ना क्लासेस क्लाइंट्स वो तनिया विरुपा वीटलना कूटा डिस्टर्बेंसा उंग वीटे वीटकाल सो अंदमर कॉन्सेप्ट स्टूडियो कॉन्सेप्ट फोन स्टूडियो ओपन पड़ा 2016 अब फुल सो இந்த ஸ்டுடியோ கான்செப்ட் எப்படினு பாத்தீங்கன்னா சோ அவங்க சொன்ன மாதிரி வந்து வீட்ல போய் நாம வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளுக்கு சோ இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோட் சைடு வாலாஸ்ல போய் அவங்கள்ட்ட போய் நம்ம ரோட் சைடு உட்கார்ந்து சோ ஸ்ட்ரீட் மெஹந்தி வாலாஸ்ல தான் நம்ம போய் மெஹந்தி போடுவோம் சோ அது வந்து அப்படி இருக்க கூடாது ஏன்னா வந்து மெஹந்திங்கற ஒரு விஷயமே வந்து நம்ம ஸ்கின்ன டச் பண்ணி வர்ற ஒரு விஷயம் சோ அத வந்து நம்ம ரோட் சைடுல வந்து ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க கூடாது எஸ்பெஷியலி வுமனுக்கு அப்படி நான் யோசிச்சு தான் என்ன பண்ணேன் ஒரு கவர்ட் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டுடியோ செட்டப் ஏன் பண்ண கூடாது சோ அப்படி பண்ணோம்னா நமக்கு நிறைய வந்து ரீச் கிடைக்கும் பிளஸ் கிளையன்ட்ஸ் இன்னும் வரும் இன்கம் நிறைய வரும் சோ அவங்க நிறைய இன்்குயரிஸ் எங்களுக்கு வந்தது நான் இந்த கான்செப்ட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சர்வேவா எடுக்கும்போது எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வந்து சோ இப்படி வச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி இல்ல ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஹேர் கட் பண்றதுக்கே வந்து வீட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் சோ அது காலப்போக்கில் மாதிரி கடைக்கு போய் நம்ம ஹேர் கட் பண்ணோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மால்லயே வந்து ஷாப்பிங் மால்லயே நிறைய மால்ஸ்லயே வந்து இருக்கு ஃபேஷியல் பண்றாங்க ஹேர் கட் பண்றாங்க சோ ஐப்ரோ ஸ்ட்ரீம் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க இருக்கு சோ நம்ம ஏன் வை நாட் நம்ம பண்ணக்கூடாது இதுவும் ஒரு ஃபீல்டு தான் சோ இதை நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது போதும் இனிமே வந்து வீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்றதுக்கும் வெளியில வந்து அவங்களே பண்றதுக்கும் ரிலாக்ஸா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் சோ அப்பதான் அவங்களும் வருவாங்க இல்லையா ஏன்னா அவங்களுக்கு வீடுங்கும்போது அவங்க வீட்டுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க சோ அதே மாதிரி நம்ம இடத்துக்கு அவங்க வரணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கணும்ங்கும்போது யாஃபா மெஹந்திங்கறத யாஃபா மெஹந்தி ஸ்டுடியோன்னு மாத்திட்டோம் சோ இட்ஸ் only for girls தான் டிபிக்கலி உங்க ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் இங்க அப்படிን பாத்தீங்கன்னா இந்த வீடியோல அவங்க போடுவாங்க சோ இங்க ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீடு மாதிரி ஃபீல் அட் ஹோம் மாதிரியே உங்க பெட்ரூம்ல நீங்க எப்படி ஏசி போட்டுட்டு பாட்டி கேட்டுட்டு சில் பில்லா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் உங்க ஃபியான்சேயோட வரலாம் உங்க தம்பி மாதிரி whoever you want you can take along with you வந்து ஜாலியா என்ன பண்ணிட்டு போலாம் ஹோம் சர்வீசஸும் பண்றோம் அதுக்காக அதுவும் பண்ணாம இல்ல பண்றோம் பட் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்டா இருக்கும் தி என்வாயர்மென்ட் நல்லா இருக்கும் இங்க இருந்து ஐயே அப்படியே விண்டோ ஷாப்பிங் வாய் பார்த்துட்டு நம்ம மெஹந்தி போட்டுக்கலாம் ஸ்பேர் பார்க்கிங் இருக்கு எங்க கிட்ட சோ நீங்க உங்களுடைய வெஹிக்கிள் நீங்க கொண்டு வந்தா கூட அது எங்க நிப்பாட்டணும் எங்கங்கிறது ப்ராப்ளம் இல்ல சோ எங்க கிட்ட வாரண்ட் பார்க்கிங் இருக்கு அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்களே டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்றோம் அது பண்ணாம இல்ல சோ ஸ்டில் நிறைய பேர் வந்து ஒரு மெஹந்தி ஈவென்ட்டா எடுக்கும்போது லைக் இப்போலாம் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி சங்கீதோட சேர்த்து மெஹந்தி ஈவென்ட்டா எடுக்கல சோ 40 to 50 பீப்பிள்ஸ்க்கு மெஹந்தி போடணும்னா நம்ம கிட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம டோர் சர்வீஸ் பண்ணுவோம் பிரைட்ஸ் மட்டும் இங்க வந்து போட்டுப்பாங்க அண்ட் தென் we go and do for guest நிறைய பேருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க நாங்க எங்க கெஸ்ட் இங்கேயே அனுப்பிடுறோம் சோ we'll do இங்கே நாங்க 10 பேருக்கு அனுப்பிடுறோம் 10 பேர் 5 பேர் தான் கெஸ்ட் இருக்காங்கனா இங்கேயே வந்துருவாங்க சோ நம்ம இங்கேயே பாடி மாதிரி பண்ணிடலாம் சோ இதுதான் இந்த சர்வீசஸும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் we have a product இருக்கு அத என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு
கிளாसेस நடக்கும் இங்க கிளாसेस will not happen all the time எப்போ பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி வொர்க்ஷாப்ஸ் கிளாसेस அதுவும் போயிட்டு இருக்கும் போதும் why because already inga sections போயிட்டு இருந்ததனா வந்தா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அது உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதனால அது அது அவாய்ட் பண்ணனும்னா 1 hour before நீங்க இன்ஃபார்ம் பண்ணினா நல்லா இருக்கும் அதே மாதிரி சீசன் டைம்னா முகூர்த்த சீசனா இருந்துச்சுனா கண்டிப்பா ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு வந்தாதான் நல்லது சோ அப்பாயின்ட்மென்ட் कांटेक्ट நம்பர்ஸ் நம்ம வெச்சிருக்கோம் அது மூலமாவோ இல்ல கூகுல்ல போய் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க கூகுல்ல போய் அப்பாயின்ட்மென்ட் போட்டீங்களோ எங்களோட இது வந்துரும் சோ அங்க இருந்து कांटेक्ट எடுத்து கூட நீங்க அப்பாயின்ட்மென்ட் வெச்சுக்கலாம் சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் அப்பாயின்ட்மென்ட் பேசிஸ் தான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே மினிமம்னா நாங்க வந்து சிம்பிள் டிசைன்னா கூட எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் எடுக்கும் சோ எலாபரேட்டா போச்சுன்னா 3 ஹவர்ஸ் எடுக்கும் சோ அதனால முன்னாடியே அப்பாயின்ட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு சோ இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா இட்ஸ் an acrylic hand சொல்லுவோம் இந்த ஹேண்ட் எதுக்குன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு சோ நீங்க ஒரு என்ன ஆர்டிஸ்ட் ஆகணும் இல்லைன்னா எனக்கு பேஷன் சில டாக்டர்ஸ்லாம் வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுவாங்க அவங்க டாக்டர்ஸ் வக்கீல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க மெஹந்தி போடுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு திரப்பிக் மாதிரி சோ அவங்களுக்கு சும்மா இருக்க நேரத்துல அதை போட்டு ஒரு லைன் போட்டுன்னா ஹாப்பியா சோ அப்போ யார் கையும் கிடைக்கலன்னா இந்த கையை வச்சு போட்டுக்கலாம் இது அக்ரலிக் ஹேண்ட்னு சொல்லுவோம் அண்ட் இது வந்து ஃபார் ரோல் நம்ம குட்டி குட்டி கோன்ஸ் பண்றோம்ல அதோட மெயின் ஷீட் இது இது பேரு சிலோஃபென் ஷீட் சொல்லுவோம் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா கேரட் பேக் இருக்கு ஹென்னா வந்து ஐ மீன் மருதாணி வந்து நல்லா பேஸ்டா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல போட்டுதான் இது கோன் டைப்ல வரும் இது ஐசிங் பேக்னு கூட சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோன் இருக்கு சோ இதுக்குள்ள பேஸ்ட ஃபில் பண்ணி குட்டி குட்டி கோனுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் தென் ப்ரீ கட் ஷீட்ஸும் இருக்கு என்னால இவ்வளவு பெரிய ஷீட்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ண எனக்கு தெரியாது ஈவனா கட் பண்ண தெரியாதுன்னா நாங்க ப்ரீ கட் ஷீட்ஸும் கொடுப்போம் அண்ட் ஸ்பாச்சுலா சோ இது பேர் வந்து ஸ்பாச்சுலா இது எதுக்குன்னா மெஹந்தி மிக்ஸ் பண்றதுக்கு ஏன் கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணலாம் கேள்விகள் வரும் கரண்டில மிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க கையை வச்சு வலிச்சு எடுத்து போட்டுடும் இது ஸ்பாச்சுலா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒய்ப் அவுட் பண்ணி அழகா கொடுக்கும் கிளீனா இருக்கும் கிளீனஸா எனக்கு எப்படின்னா எந்த ஒர்க்கும் பண்ணாலுமே கிளீனா பண்ணும் நீட்டா பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் சோ ஸ்பாச்சுலா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நீங்க என்ன பண்றதுக்கு என்ன நான் எப்படி யூஸ் பண்ணலாம் இது வந்து யூகலிப்டஸ் ஆயில் ஓகேங்களா இது வந்து யூகலிப்டஸ் ஆயில் சோ இது வந்து ஹென்னா பவுடரோட மிக்ஸ் பண்றது இது வந்து ஹென்னா பவுடர் இது நீங்க ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃப்டர் கேர் ஆயில் ஆஃப்டர் கேர் ஆயில் எதுக்குன்னா மெஹந்தி போட்டுட்டு கலர் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வச்சு ரப் பண்ணி பண்ணிக்கிட்டா கலர் நல்லா வரும் இது ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஹேர் ஹென்னா இந்த ஹேர் ஹென்னா என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நார்மலி எல்லாருக்கும் வந்து ஹேர்ல ஹென்னா போட்டோம்னா பர்கண்டி கலர்ல வரும் கரெக்டுங்களா நிறைய பெரியவங்களுக்கு அது பிடிக்காது சோ இது பாத்தீங்கன்னா பிளாக்ல வரும் இது எப்படி பிளாக்ல வருது இண்டிகோ கலந்துருக்கீங்களா இல்ல ஏதாச்சும் கெமிக்கல் கலந்துருக்காங்கன்னா அதெல்லாம் இல்ல ஜாக்வான் சொல்ற ஒரு காய் காய் சொல்லலாம் இல்ல கொட்டை எது வேணாலும் சொல்லலாம் அதை இடிச்சு அதை இதுல கலந்துருக்கும் அதை கலக்குறதுனால பிளாக் கலர் தான் உங்க ஹேருக்கு கொடுக்கும் சோ இது பிளாக் ஹென்னா சோ அது மட்டும் இல்லாம ரீசேலர்ஸ் இருப்பாங்க நிறைய ரீசேலர்ஸ் இருப்பாங்க மெஹந்திக்கு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அவங்களும் ரீசேலிங் பண்ணும் போது இந்த மாதிரி பாக்ஸஸும் நம்ம சேல் பண்றோம் சீலன் ஸ்ப்ரே இருக்கு அப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்றோம் ஓகே கைஸ் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி இன்னும் உங்கள் சர்வீசஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அண்டு இந்த மாதிரி சர்வீஸ் ஆஃபர் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இது எங்களோட ஓன் இது தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் வேற ஏதாவது நீங்கள் உங்களோட இன்புட் சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்டுடியோ வந்து கவரேஜ் பண்ணதுக்கு ஸோ கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் ஸோ இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது ஸோ நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து 9 to 5 ஜாப்ல இருக்கீங்க டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்ல இருக்கீங்க நிறைய உமன் என்டர்பிரனர்ஸ் இருக்கீங்க
சோ உங்களுக்கு உங்களுக்கு உண்டான இடம் தான் இது சோ நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க வந்து गर्ल्स தான் அப்ளை பண்ணுவாங்க சோ எந்த பாய்ஸும் கிடையாது சோ உங்களுக்கு தாராளமா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பா வாங்க வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும் நீங்க எவ்வளவு ஹாட்டா வந்தாலும் இங்க வந்து chill தான் போ சோ அதுதான் யாஃபா மெந்தி ஸ்டுடியோ थैंक यू நீங்க